நம்மை எப்போதும் ஆதரிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஊழியத்திற்கு ஊதியம் என்ற தலைப்பிலே இந்த நாளில் உங்களோடு கொஞ்ச நேரம் இடைப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். சில தலைப்புகள் மனதிலே தோன்றினாலும் ஊழியத்திற்கு ஊதியம் அப்படிங்கிற இந்த தலைப்பு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் நீ என்று அறியாய். இரண்டும் வாய்க்குமோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தீர்மானமாக இருக்கிறது. முதலாம் மணி நேரமாக இருந்தாலும், நான்காம் மணி நேரமாக இருந்தாலும், ஆறாம் மணி வேலையாக இருந்தாலும், பத்தாம் மணி வேலையாக இருந்தாலும், பதினோராவது மணி வேலையாக இருந்தாலும், ஈவன் இஃப் இட் இஸ் த லாஸ்ட் மொமெண்ட், நமக்கு இந்த ஃபீல்டு ரெடியாக இருக்கிறது. விதைப்பதற்கு இடம் தயாராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் என்றால், அறுப்புக்கு வேலையாட்களை தரும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அதாவது நிலம் ரெடியாக இருக்கிறது, அதற்கு ஆட்கள் தான் அதிகமாக தேவை. அதுதான் நம்ம பார்க்கணும். வெதர் இட் இஸ் அ 10th அவர் ஆர் இட்ஸ் அ 11th அவர், கடைசி நிமிஷமாக இருந்தாலும் ஸ்டில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ என்ன குறைவுன்னா, வேலை செய்யறதுக்கு தான் ஆட்கள் இல்லை, வேலை ரெடியா இருக்கு. நம்ம வழக்கமா நாட்டில் நம்ம பார்ப்போம், வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். வேலை செய்வதற்கு ஆள் ரெடியா இருக்கு, ஆனா வேலை கொடுக்க ஆள் அங்கு ரெடியா இல்லை. அப்படிதான் உலகத்தின் நிலவரம். ஆனா கிறிஸ்தவத்தில் அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, வேலை செய்வதற்கு அங்கே இடம் ரெடியாக இருக்குது, செய்கிறது தான் ஆள் இல்லை, நேர் மாறாக அங்கே இருக்கிறது. பிரசங்கி 16 அதிகாரத்தில் 6 வசனம் என்ன சொல்லுது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாய் அப்படின்னு சொல்கிற. இப்போ வேலை பார்ப்பதற்கு அங்கே வேலை ரெடியாக இருக்குது, செய்கிறது தான் பாடு இல்லை. இப்போ ஊழியத்திற்கு ஊதியம் அப்படின்னா ரெடியாக இருக்கு, நாம் செய்கிறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னா அங்கே அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம், பிரசங்கி 11:1. ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு என்றார். நாகரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாய் அதன் பலனை காண்பாய். எப்பயாவது நம்ம எப்படி நினைப்போம், தண்ணியில் தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி தொட்டியில் ஆகாரத்தை போட்டால் அது எப்படி வந்து அநேக நாட்களுக்கு நமக்கு பயன் தரும். அது கொஞ்ச நேரத்தில் அந்த ஆகாரம் ஊதிடும். ஒரு பிரெட்டை நீங்கள் தண்ணியில் போடுங்க, ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் போட்டதோட பெருசாக உப்பிடும், 2 நாள் கழித்து அது மொத்தமாக கெட்டு போயிடும். எப்படி இந்த வசனம் இப்படி சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்போது ப்ராக்டிக்கலாக அது இருக்குதானா இல்லை? இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் தண்ணீர் மேலே உங்களுடைய ஆகாரத்தை போட்டால் அது பயனை தருமா? நிச்சயமாக தராது, ஆகாரம் கெட்டுப்போகும். ஆனால் வசனம் இப்படி சொல்லுது. அப்போது ஏதோ நம்முடைய புரிதலிலே சில மாற்றங்கள் இருக்கிறதுனா ஏதோ வகையில் நம்ம புரிஞ்சுக்கணும். வேதாமும் நிச்சயமாக தவறில்லை, ஆனால் வேதாம இப்படி தான் சொல்லுது, தண்ணீரில் உன் ஆகாரத்தை போடு அப்படின்னு. ஆங்கிலத்தில் படித்தாலும் அப்படி தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கு. அப்போது ஏதோ சம்பார் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கரெக்ட்லி. இந்த ஆகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு லெகம், லெச்சம் அப்படின்னு, லெகம் இல்லை லெக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரெட். இப்போ பிரெட்டை நம்ம அதில் போட முடியுமா அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை தான். இப்போ பிரெட் அல்லது கிரெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, விதை.
விதையை சொல்லுகிறது. உன் விதையை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பா. இப்போ தண்ணீர் மேலே எப்படி விதையை போட முடியும்? அது அல்ல, என்ன சொல்லுகிறதுன்னு, நிலத்துக்கு மேலே தண்ணீர் நிற்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பயிரான ஒரு நிலம், சரியான ஒரு நிலம், அதில் வந்து காய்ந்து போன நிலம் கிடையாது, ட்ரையாக இருக்கிற நிலம் அல்ல, உழுது நல்லா இருக்கும் பொழுது மழை பெய்து அதில் தண்ணீர் அதில் நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தண்ணீரில் உன்னோட விதையை விதை, என்ன நடக்கும்? அந்த விதை உள்ளே போய் நிலத்தில் பற்றி கொண்டு வேர் விட்டு வளர்ந்து செடியாகி மரமாகி காயாகி நாளைக்கு நான் கனி கொடுக்கும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பதாக அதன் பலனை காண்பாய். நம்ம நெல் விதைக்கிறோம், நெல் விதைக்கும் பொழுது உடனே வந்துடுமானா? கிடையாது. இப்போ நமக்கு 3 மாதத்தில் வருது, ஆனால் ஒரிஜினலாக 1 வருஷம் ஆகும், 11 மாதங்கள் அது பிடிக்கும். நீங்கள் தண்ணீர் நிற்கும் பொழுது தண்ணீர் மேலே அந்த நெல்லை விதைச்சி விடுவாங்க, 11 மாதங்கள் 12 மாதங்கள் வரும் பொழுது அது பயிராகி வளர்ந்து நமக்கு அது கனியை கொடுக்கறது, பலனை கொடுக்கறது. அதை தான் அங்கே சொல்கிறார், உன் ஆகாரத்தை அதாவது உன்னுடைய விதையை தண்ணீர் மேலே போடு, அதாவது தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த நிலத்தில் போய் அது விழுகும் பொழுது அதை போட்டால் பல நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். இப்போ நமக்கு ஒரு பலன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே நம்ம எல்லோரும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவர்கள், யாருக்குமே தொடக்கமே என்னது, இன்ஜினியரிங்கில் தொடக்கமே என்னதுன்னா பிளானிங். ஸோ பிளானிங் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும், அந்த பிளானிங் இருந்தால்தான் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 32 வருடமாக கட்டுமான தொழிலில் இருக்கிறேன், பில்டிங் கட்டி முடித்து அடுத்த வருஷம் 10 மாதத்தில் ஹேண்டிங் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணுமோ அதை இப்போவே 10 மாதத்துக்கு முன்னாடி 12 மாதத்துக்கு முன்னதாகவே நாங்கள் அதை உட்காந்து ஆர்டரை விசில் ரிலீஸ் பண்ணி பேமெண்ட்டையும் கொடுக்குறோம். அப்போ தான் அந்த பொருள் சரியான நேரத்தில் வந்து சேர்கிறது. இப்போ நமக்கு சரியான நேரத்தில் பலன் வரணும் என்று சொன்னால் முன்னதாகவே நம்ம வேலை செய்ய வேண்டிய திட்டம் போட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலன் வரணும், ஊதியம் வரணும், அதுக்கான வளர்ச்சி வரணும் அப்படின்னா இன்றைக்கு வேண்டிய வளர்ச்சிக்காக நாம் இன்று உழைப்பது அல்ல, பிற்காலங்களிலே வர வேண்டிய வளர்ச்சிக்காக நாம் இப்பொழுது உழைக்க வேண்டும். அது நமக்கு பரலோகமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையின் பலனாக இருக்கட்டும், குடும்பத்தின் பலனாக இருக்கட்டும், கையின் பிரயாசமாக இருக்கட்டும், தேவனிடத்திலிருந்து ஒரு பலன் நமக்கு இன்னைக்கு வர வேண்டும் என்பதற்காக இன்று நாம் உழைப்பது அல்ல, பிற்காலத்தில் நமக்கு பலன் வர வேண்டும் என்றால் நாம் இப்பொழுதே உழைக்க வேண்டியது அவசியம். இப்போ விதையை தான் இன்னைக்கு போடுறோம், இன்னைக்கு நீங்கள் விதை போடலைன்னா நாளைக்கு உங்களுக்கு அது வளர்ச்சி இருக்காது. இன்னைக்கு நீங்கள் பின்னாடி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் சம்பாதித்திருக்க முடியுமா? முடியாது. இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் நன்றாக இருக்கணும், என் குடும்பம் நன்றாக இருக்கணும் என்றால் அந்த ஊதியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே நான் உழைத்து ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை வளரணும், என்னுடைய மக்கள் வந்து ஊழியக்காரங்களாக இருக்கணும், அவர்கள் வந்து இன்ஜினியராக வரணும், அவர்கள் டாக்டராக வரணும் அப்படின்னா நான் இப்பொழுதே அதற்கான காரியத்தை செய்யணும். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே பலனை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய பலன், இதற்கு முன்பதாக நம்ம உழைத்திருந்தால்தான் அது இன்றைக்கு நமக்கு பலன் கிடைக்கும், அல்லது இன்றைக்காவது நாம் உழைக்க ஆரம்பித்தால்தான் பின்வரும் காலங்களில் நமக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்படுறோமா? ஆமாம், படிக்க வைக்கிறோம். ஆனால் அந்த படிப்பில் வரக்கூடிய ஊதியம் நமக்கு நிச்சயமாக இருக்குமானா? நிச்சயமாக இருக்கும். பட் பரலோகத்துக்கு போய் சேர்ப்பதற்கான ஊழியத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அவர்களாக என்னைக்காவது படிச்சுக்கட்டும், எப்படியாவது அவர்களாக வளர்ந்துக்கட்டும், அவர்கள் எப்படியாவது ஊழியத்தில் அவர்களாக வந்துடுவாங்க, தள்ளப்பட்டுருவாங்கன்னா நடக்காது. நாம் அவர்களுக்கு இன்றைக்கு அதை பயிற்சி கொடுத்தாலே அன்றி, அல்லது நாம் பின்னாடி பிற்காலத்தில் நாம் வளர வேண்டும், தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய கையிலிருந்து ஊதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பின்னாடி பிற்காலங்களில் நமக்கு அது ஒன்றுமே பலனே கொடுக்காது. ஏனென்றால் நிலத்தை விதைத்திருந்தால் தானே பின்னாடி நமக்கு பலன் வரும். நிலத்தில் விதைக்காமலே விட்டுவிட்டு திடீரென்று நமக்கு பக்கத்து வீட்டிலிருந்து மாங்காய் தொங்குதான் தான் பார்க்க முடியுமே ஒழிய நம்முடைய பலன் நமக்கு கிடைக்குமானு நிச்சயமாக கிடைக்காது. அதான் சொல்கிற தண்ணீர்கள் மேல் உன் ஆகாரத்தை நீ போடு. இன்றைக்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறேன்? 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தை நாம் ஒதுக்கி விடுவோம். 10 மணி நேரத்தை நான் உறக்கத்திற்கு கொடுத்தே ஆக வேண்டும். சரி, மிச்சம் 14 மணி நேரம், 14 மணி நேரத்தில்
எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரத்தை வேலைக்கு நாம் ஒதுக்கி விடுகிறோம். மிச்சம் நான்கு மணி நேரம், இந்த நான்கு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நான் தேவனுக்கு என்று நான் பயன்படுத்துகிறேன்? நான்கு மணி நேரத்தை விட்டுருங்க. ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னுடைய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்று நம்ம ஒதுக்குறோமா அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து டெலிஃபோன் ஞாபகம் வரும், அப்போ தான் வெளியில் லாண்ட்ரிக்கு கொடுத்த ஞாபகம் வரும், துணி துவைச்சது ஞாபகம் வரும், சமைக்க வேண்டியது ஞாபகம் வரும், வீடு கூட்டுறது ஞாபகம் வரும், பக்கத்து வீட்டில் போய் நேற்று நடந்த சம்பவத்தை பேசுறதுக்கு ஞாபகம் வரும், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் எங்கன்னா இல்லை. ஆனால் பைபிள் படிக்காம ஜபம் பண்ணாம ஒருவேளை தூங்க போனா கெட்ட கனவு வருமோ அப்படின்னு பயந்துகிட்டு விறுவிறுன்னு ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு கண்ணை மூடி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஜபம் பண்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே ஒரு குவாலிட்டி டைமை ஒதுக்கி நாம் தேவனுக்கு என்று நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோமா? நமக்கு தான் அந்த கேள்வியை கேட்கணும். Unless and until you fix a time, you won't find a time. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கினாலே அன்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கவே கிடைக்காது. காலையிலேயோ இரவிலேயோ மாலையிலேயோ மத்தியானத்திலேயோ ஒரு நேரத்தை இந்த நேரத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இது நான் பைபிள் படிக்க ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று நீங்கள் ஒதுக்கினாலே அன்றி வாழ்க்கையிலே வேலைக்கு நமக்கு நேரம் கிடைக்கவே கிடைக்காது. ஒதுக்கத்தான் வேண்டும். ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ தேவனுக்கு என்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து தொழுகைக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம உந்தப்படுகிறோம். ஆனால் மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறோம்? நமக்கு முடியுதா? நிறைய பேர் பைபிள் ஞாயிற்றுக்கிழமை தான் தேடுறாங்க. பைபிள் எங்கே வச்சேன்னு தெரியலையோ, ஐயோ வந்த நேரம் இங்கே வச்சுட்டு வந்தேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தேடும் பொழுது கார்லேயே விட்டுட்டோம். இங்கே விட்டுட்டு போகிற ஆளுங்களும் இருந்தாங்க முன்னாடி. இங்கே வந்து எடுத்து என்னுடைய பைபிள் எங்கே, ஏழு நாள் எங்கே போச்சு உங்கள் பைபிள் தெரியாது. இப்போ பிளான் பண்ணி நம்ம நிச்சயமாக தேவனுக்கு என்ற ஒரு நேரத்தை இப்பொழுது நாம் ஒதுக்கினால்தான் பிற்காலங்களில் நமக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா வராது. யூ வில் நெவர் ஏபிள் டு கெட் அ பிளான்ட் வென் யூ சீ வென் யூ சோ எ சீட். நீங்கள் விதை விதைச்ச உடனே உட்காந்து நீங்கள் எவ்வளோ தான் உபவாசம் இருந்து உருண்டு பிறண்டாலும் அது வளர்ந்து உங்களுக்கு கனி கொடுத்துறாது. நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். பிற்காலங்களில் என்னுடைய பிள்ளை ஊழியக்காரனை வரணுமா? இன்னைக்கு அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? பிற்காலங்களில் என்னுடைய பிள்ளை டாக்டராக வரணும்னா இன்றைக்கி அவனை படிக்க வைக்கிறோம் நைட்டும் பகலுமா? அவன் இன்ஜினியராக வரணும்னா இன்றைக்கி அவனை டியூஷனில் கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு அவர் தான் சொல்கிறார். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? வேதனையும் கொடுக்காது. அவர் நம்ம இன்றைக்கி எவ்வளவோ பணம் கையில் இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் உயிர் போயிடுது. செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், காய்ச்சல் என்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன் காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சமயம் எடுக்குது. கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உயிர் போயிடுச்சு. 33-36 வயது வாலிபர். பணம் இருக்கு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு அமையவில்லை. இப்போது எப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது? தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும், அதற்கான வாய்ப்பை தர வேண்டும், அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நம்ம எப்படி நம்ம கொடுக்குறோம்? தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாய். இன்னும் கெட்டு போயிடல, இப்பவும் நமக்கு நேரம் இருக்கிறது, இன்னமும் எத்தனையோ வருடங்கள் இருக்கிறது. நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். விதை தண்ணீரில் போடு அப்படின்னு சொல்லியிருக்கு. விதைனா என்னது? வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8:11 வசனம், லூக்கா 8:11. விதைக்கும் பொழுது, இன்றைக்கு விதைக்கும் பொழுது அது சரியான இடத்துல உட்கார்ந்து அது வளர்ந்து எனக்கு வேலையை அது உருவாக்கி கொடுக்கிறது, எனக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, எனக்கு நன்மையை கொடுக்கிறது,
அதில் தண்ணீர் இருக்கும் பொழுது, தண்ணீர் இருக்கும் பொழுது நான் அதை விதைக்க வேண்டும், தண்ணீர் இல்லாத பட்சத்திலே நான் விதைத்து பிரயோஜனம் இல்லை. தண்ணீர் இருக்கும் பொழுது, இப்போ தண்ணீர்னா என்னது, எதை குறிக்கிறது? விதைனா வசனம்னு பார்த்தோம், தண்ணீர் என்றால் எதை குறிக்கிறது? அடுத்த வசனத்திலேயே பிரசங்கி 11:2 சொல்லுங்க பாருங்க, அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். பிரசங்கி 11:2, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. கவனிச்சிங்களா, 7 பேருக்கும் 8 பேருக்கும் நீ பங்கிட்டு கொடு. தண்ணீர் இல்லாதான் சொல்ற, சேர்த்து வைக்கிறதுனால, எனக்கு என்று நான் வைத்துக் கொள்ளுகிறதுனாலே பிரயோஜனம் இல்லை, அதை பங்கிட்டு கொடு. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியில என்ன ஆபத்து நேரிடமோ உனக்கு தெரியாது. நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், வசனத்தை நான் விதைக்கிறேன், அதை தண்ணீர் மேலே நான் விதைக்கிறேன். தண்ணீர் எது? ஜனங்களை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம ஆதாரமா, நேரடியான சொல்லப்பட்ட ஒரு ஆதாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வசனத்தில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17:15, ரெவலேஷன் 17:15. அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களுக்கும் கூட்டங்களுக்கும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா? தண்ணீர்கள் யார்? தண்ணீர்களை கண்டாயே, அவைகள், அதாவது தண்ணீர்கள் எது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள். ஜாதிகள்னா நம்ம ஊரில் இருக்கிற ஜாதி இல்லை, இது வந்து நேஷன்ஸ், தேசத்தார்கள். அப்போ ஜனங்கள், கூட்டங்கள், தேசத்தார்கள், பாஷைக்காரர்கள், அத்தனை பேர் தான் ஜனங்கள். அப்போ நான் வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்தை நான் விதைக்கும் பொழுது யாருக்கு விதைக்க வேண்டும்? எல்லா ஜனங்கள் மத்தியிலும், எல்லா தேசத்தார் மத்தியிலும், எல்லா பாஷைக்காரர் மத்தியிலும், எல்லா கூட்டத்தார் மத்தியிலும் எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ நான் அதை விட்டுவிடக்கூடாது. தண்ணீரை கண்ட மாத்திரத்தில் என் கையில் விதை இருக்கிறது, நான் அதை விதைக்க வேண்டும். என் வீட்டில் ஒரு மனுஷனை பார்க்கிறேன், அந்த விதைக்க வேண்டும். என்னுடைய கம்பெனியில் ஒரு மனுஷனை பார்க்கிறேன், நான் விதைக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறேன், விதைக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, காலையோ மாலையோ, 8 மணி நேரமோ, 9 மணி நேரமோ, 10 மணி நேரமோ, 11 மணி நேரமோ, நான் அதை விதைப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எனக்கு பின்னாடி வெளிச்சல் வரும். நான் விதைக்காமல் இருந்து கொண்டே நேரத்தை கழித்து கொண்டிருந்தால், நேரம் வரும்பொழுது எல்லாரும் அறுத்து கொண்டிருப்பார்கள், எனக்கு அறுவடைக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்போ அந்த அறுவடைக்கு நான் தயார்படுத்த வேண்டும், என் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும், என் குடும்பத்தாரை தயார்படுத்த வேண்டும், என் மக்களை தயார்படுத்த வேண்டும். இன்றைக்கு எனக்கு நேரம் இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறேன், தண்ணீர் இருக்கிறது, என் கையில் விதை இருக்கிறது, நான் விதைக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு அது பலன் இல்லை. மத்தேயு 13:38 நிலம் உலகம் என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்போ உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தண்ணீர் நமக்கு முன்பாக இருக்கிறது, நம் கையில விதை இருக்கிறது, அதை நாம் விதைக்க வேண்டும். இப்போ எக்லி அத பிரசங்கி 11:3 விதை இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. 11:3 வாசிங்க, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மழையானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். கவனிச்சிங்களா, அதாவது தண்ணீர்கள் மேல் உன் விதைய விதை, அநேக நாட்களுக்கு உனக்கு பலன் கிடைக்கும். அப்போ அதை பங்கிட்டு கொடு, உன் விதையை நீ பங்கிட்டு கொடு. 3வது வசனத்தில் விதையை முதல்ல நல்லா வாங்கிக்கோ அப்படிங்கிற, விதையை நான் முதலாவது வாங்கி கொள்ள வேண்டும். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். இப்போ கீழே தண்ணீருக்கு எனக்கு அது எப்போ பிரயோஜனப்படும்? மேகங்களிலே மழை இருந்தால்தான், அது மேகங்கள் நிறைந்திருந்தால்தான் அங்கு மழையை பொழிய முடியும். நமக்கு தான் மேகங்கள் மாதிரி தானே இருக்கு, மேகங்கள் மாதிரி இருக்கு. உண்மையாக தண்ணீர் அற்ற மேகங்களாக தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் அற்ற மேகங்கள் கவனிச்சிருப்பீங்க, 2 பேதுரு, யூதா வசனத்துக்கு வாங்க. யூதா 12:12 வாங்க. யூதா 12வது வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு முந்தின புத்தகம், ஒரே ஒரு பக்கம்தான் இருக்கும், எடுக்கிறது கஷ்டம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்த கனியற்ற இரண்டாம் தரம்
செத்து வேரற்று போன மரங்களும். கவனிச்சிங்களா, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்கள். மேகம் இருக்கும், நிறைய மேகம் இருக்கும், நம்ம பார்ப்போம் இன்னைக்கு அடடா நல்ல மேகம் கருத்து இருக்கு, இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு பார்த்தா காத்து அந்த முகம் அப்படியே தள்ளிட்டு போயிடும். எவ்வளவு மேகம் இருந்தும் மழை பெய்யாது, ஏனென்றால் அதுல மேகத்துல ஒண்ணும் கிடையாது. நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஆனா நமக்குள்ளார அந்த தண்ணீர் உள்ள மேகங்கள் இருக்கா, தண்ணீர் அற்ற மேகங்களாய் நாம் இருக்கிறோமா, தண்ணீர் உள்ள மேகங்களாய் நாம் இருக்கிறோமா? தண்ணீர் உள்ள மேகங்களா இருந்தால்தான் நம்ம கீழே வந்து பிரயோஜனப்பட முடியும், இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. தண்ணீர் அற்ற மேகங்கள் அது, அதோடு அடுத்து என்ன சொல்றாரு, இரண்டு தரம் செத்து போன மரங்கள், வேறற்ற மரங்கள். அதாவது இரண்டு தரம்னு எதை சொல்றாருன்னா, ரெண்டு காலங்கள், குளிர்காலமா இருந்தாலும் கோடை காலமா இருந்தாலும், குளிர்காலத்திலையும் வளரல கோடையிலையும் வளரல அப்படின்னா, ரெண்டு காலத்திலையும் ரெண்டு தரம் செத்து போன மரம் ஒரு நாளும் பிழைக்காது. எனக்கு வாய்ப்பு கிடைத்தும் நான் பைபிளை படிக்க நேரம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கலனாலும் பைபிள் படிக்க நேரம் இல்லை, எப்பொழுதுமே நான் பைபிளை படிக்க மாட்டேன். எப்பயாவது யாராவது சொன்னாங்கன்னா, ஒரு நம்ம வழக்கத்தில் சொல்லுவாங்க தீவிலிக்கு தீவிலி அப்படின்னு வாங்க, அதாவது தீபாவளிக்கு தீபாவளி வந்து பார்த்துட்டு போறது, அந்த மாதிரி இல்லாம எந்நேரமும் நிறைந்தவனாக, வார்த்தையினாலே நிறைந்தவனாய், வார்த்தைகளை படித்தவனாய், வேதாமத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கிறவனாய், அதில் நிறைந்திருந்தால்தான் நமக்கு அது பிரயோஜனப்படும். நீதிமொழிகள் 25:14 பாருங்க, நீதிமொழிகள் 25:14 பாருங்க. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கவனிச்சிங்களா, வஞ்ச அதாவது மழை இல்லாத மேகங்கள், மழை இல்லாத மேகங்கள். கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்து கிறிஸ்தவன், உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கா, மழை இருக்குதா, மேகங்கள் மாத்திரம் அப்படியே பிரயோஜனமா இருக்குன்னா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது வெளியரங்கமாக இருக்கிறது. 2 பேதுரு 2:17 அதே போல ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 2:17 பார்க்கும் பொழுதும் இவர்கள் இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். கவனிச்சிங்களா, தண்ணீர் இல்லாத கிணறு, சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்கள். அப்படி கூட்டமா வர வேண்டியது, கூட்டமா போயிட வேண்டியது, எதுக்கு இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன, ஒரு பிரச்சனை இல்லை. அரசியல்வாதி கூட்டம் நடத்துற மாதிரி இருக்கும், பயங்கர ஆளுங்கள், பயங்கர கூட்டமா இருக்கும், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொரட்டை விட்டுட்டு இருக்கும். அத்தனை வெளியில இருந்து பார்த்தா கேமராவுக்கு பார்க்கணும், பயங்கர கூட்டம், தண்ணீரற்ற மேகங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரசங்கி 11:3 அவர் சொல்றாரு, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். நம்ம இப்ப நிறைந்திருக்கணும். அதான் நீதிமொழிகள் 11:24 ஒரு வசனம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிந்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. நல்ல வசனத்தை நம்ம படிக்க படிக்க படிக்க, வெளியே அதை சொல்ல சொல்ல சொல்ல, யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு தான் பிரயோஜனம். மாணவர்களை காட்டிலும் டீச்சர்ஸ் வாத்தியார்கள் ஏன் அறிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க அந்த பாடத்தில் அப்படின்னா, அதை நிறைய படிக்கிறாங்க, படித்து 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 அவங்களே வச்சுக்கிறது இல்லை, பிசிலிந்தனம் பண்ண கஞ்சத்தனம் ஆயிரும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். படித்து படித்து கம்முன்னு வாய முடிக்கிட்டே உட்காந்துருந்து பிரயோஜனம் இல்லை, எடுத்து வெளியே சொல்லணும். வாரி இறைத்தும், நீங்கள் உள்ள இருக்கிறத வாரி இறைக்கணும், வெளியே இறைக்க இறைக்க சொல்ல சொல்ல நாம் அதை பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கிறோம். வாரி இறைத்தும் அவர்கள் விருத்தி அடைவார் உண்டு, பிசிலிந்தனம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போகிற காரியத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:6 அடிக்கடி நம்ம வாசித்த வசனம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அப்போ இத்தினூண்டு லேசாக 2 வசனம் மாத்திரம் படிச்சுட்டு அப்படியே அதை மாத்திரம் விதைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்ம பிரயோஜனமானவர்களாகி நிறைய நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம், நமக்கு காலையில் நேரம் இருக்குது, மத்தியானம் நேரம் இருக்குது, சாயந்தரம் நேரம் இருக்குது, இரவில் நேரம் இருக்குது, என்ன பண்ணுறோம், எதை நாம் தயாரிக்கிறோம், எதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படியாவது நம்ம தண்ணீர்கள் மேல் ஆகாரத்தை நம்ம போடுகிறோமா, அதான் நம்முடைய நேரம். தண்ணீர் இருக்குது, ஜனங்கள் இருக்கிறார்கள்,
எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நம்ம விதை விதைச்சிருக்கிறோம்? மற்றவர்களை விடுங்க, நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு நம்ம விதை விதைச்சிருக்கிறோமா? எப்படி விதைச்சிருக்கிறோம்? எவ்வளோ விதைக்கிறோம்? நம்மை சார்ந்தவர்களை முதலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணால், இப்போ ஃபோக்கஸ் பண்ணாதான் பின்னாடி அவங்க வளருவாங்க. இப்போ கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்தோம்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாமல் அது போய்விடுகிறதா இருக்கிறது. அப்போது ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அதை பகிர்ந்து கொடு, மேகங்களில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். இதில் செஞ்சால் அதனுடைய ஊதியம் என்ன இருக்குது? 11வது அதிகாரம் முதல் வசனம் சொல்றாரு, அநேக நாட்களுக்கு அதன் பலனை காண்பாய் என்று சொல்கிறார். டெஃபினட்டா யூ வில் ஹாவ் த ரிசல்ட், அதுல இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்முடைய பொக்கிஷத்தை வீட்டிலே அல்ல, இந்த உலகத்திலே அல்ல, வானத்தில் நம்ம பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அப்ப அங்க யாரும் கள்ளர்கள் கண்ணமிட்டு போவதல்ல, அது துருப்பிடித்து போவதல்ல, நிச்சயமாய் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் விதைத்த இடத்திலே உங்களுக்கு பலன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒன்று குழந்தைங்க பவுல் சொல்றாரு, கேபா பரபாஸ் பர்னபாஸ் யாரா இருக்கட்டும், மார்க்கா இருக்கட்டும், பர்னபாவா இருக்கட்டும், கேபாவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், ஆனால் நாங்கள் எல்லாம் எங்களுடைய வேலையை செய்தோம். பலன் தேவன் அங்கிருந்து கொடுக்கிறார். நான் ஒரு இடத்துல விதைத்திருப்பேன், அதை வேறொருத்தர் அறுவடை செய்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் அதனுடைய பலன் எனக்கு உண்டு. அது தேவனுடைய கணக்கில் வைக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு கலசம் தண்ணீரை நான் கொடுத்தாலும் அந்த தண்ணீருக்கான பலனை ஒருவேளை அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பலனை தேவன் என்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் என்ன நான் செய்தாலும், எவ்வளவு நாம் செய்தாலும், எந்த ஊரில் எதை செய்தாலும், யார் இடத்துல நாம் எந்த ஒரு சின்ன ஊழியத்தை நாம் செய்தாலும், அந்த பலன் நாம் அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. அது அல்ல, தேவன் அவருடைய கணக்கிலிருந்து அந்த பலனை நிச்சயமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு அந்த ஓனர்ஷிப் நமக்கு இருக்கு. நம்ம செஞ்ச கம்பெனியில சம்பளம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படுவோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய உலகத்திலே அவருடைய பணியை அவருக்கென்று நாம் யாரிடத்துல செய்தாலும் அந்த ஓனர்ஷிப் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் இந்தியாவில் உட்கார்ந்திருந்தாலும், துபாயில உட்கார்ந்திருந்தாலும், மஸ்கட்டில் உட்கார்ந்திருந்தாலும், எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும், எங்கேயோ நான் செய்த ஊழியம், எங்கேயோ நான் விதைத்த விதை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பலனை நிச்சயமாக தேவன் எனக்கு தருவார். அந்த கேரண்டி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம எந்த வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம படிக்கிறது நம்முடைய மேகங்களிலே தண்ணீர் வருவதற்காக. அதை நாம் அப்படியே வைத்து கொண்டு பிசுனந்தனம் பண்ணியிருப்பதல்ல. அதை நாம் 7 பேருக்கும் 8 பேருக்கும் ஏன் 7 8 சொல்கிறாரு? வழக்கமாக 7 வந்தோன்னா கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்டாப் போட்டுருவாங்க. 7 அப்படின்னா ஒரு நிறைவு அப்படின்னு நம்ம நினைத்து கொள்வோம். வாரங்கள் எத்தனை? 7 நாட்கள். அதுக்கப்புறம் 8வது நாள் கிடையாது, 1வது நாள். அப்போ 8ங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கறது, 8ங்கிறது ஒரு புதிய பிகினிங், நியூ பிகினிங். அதனால தான் 7 8 7 பேருக்கு கொடு, ஆ முடிஞ்சு, என் கையில் இவ்வளோதான் இருந்து முடிஞ்சாச்சு, அடிஷ்னலாக வச்சிருக்கிறேன். அந்த அடிஷ்னல் அந்த 8 பேருக்கும் நீ பகிர்ந்து கொடு, அப்போது அதனுடைய பலனை நாம் காண்கிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள் உள்ளவர் அல்லவே. நம்முடைய வேலையை நாம் எங்கு செய்தாலும் அது தேவனுக்கென்று செய்யும் பொழுது அந்த பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கடன்காரன் அல்ல என்று சொல்கிறார். நாம் வந்து அவருக்கு கொடுத்ததை நிச்சயமாக அவர் திரும்ப கொடுக்கிறார். அவர் கையிலேருந்து வரும்பொழுது நாம் கொடுத்தது அல்ல, அது அவர் கொடுக்கறதன்படி பன்மடங்காக நமக்கு கையில் வந்து சேருகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உவமையிலே அவர் பறவைகளை குறித்து அவர் சொல்லுவார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பழமப்பிதா பிழைப்பூட்டுகிறார். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன பண்ணுறதில்லை? விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நாம் என்ன சொல்கிறோம்? விதைக்கிறோம், நாம் அறுக்கிறோம், களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறோம், அதனுடைய அறுவடையை விதைக்கிறோம். இவ்வளவு காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அதற்கான பலனை கொடுக்க மாட்டாரோ? அதான் அவர் கேட்கிறார். சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே தேவையான விலை கொடுக்கும் பொழுது
நீங்கள் விதைக்கிறவர்கள் அறுக்கிறவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கிறவைகள் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டாரோ? நீங்கள் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்போ நான் சொன்னது போல நமக்கு ஃபீல்டு ரெடியாக இருக்கு, தண்ணீர் அங்கே ரெடியாக இருக்கு. நாம் விதையை கையிலே வைத்துக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும், அதில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதில் நாம் உழைக்கும் பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்படி செய்யாம உழைத்துக்கிட்டே இருக்கிறோன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தவிர்த்து விட்டு உலகத்திற்காக உழைக்க 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 எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகாய 1:6 என்ன சொல்கிறது? பொத்தலான பையிலே போடுகிறவர்களாய் நாம் இருப்போம். சம்பளம் வந்துக்கிட்டே தான் இருக்கு, பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் சேர்க்கறது மாதிரி தெரியல. எத்தனையோ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்த்துருப்போம். சம்பாதிக்கிறதா ஒன்று, காலையில் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்போம், மறுநாள் காலையில் கையை பேசிட்டு உட்காந்துருப்போம், கையில் காசு இல்லை. நிறைவாக நேற்று வாங்கினோம், இன்னைக்கு கையில் காசு இல்லை. 10 நாள் தாண்டட்டும், சம்பளம் வாங்கி 10வது நாள் பார்த்தீங்கன்னா தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கையில் காசு இல்லை, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, என்னென்ன வந்து என்னன்னே தெரியல பிரதர். எல்லா மாதமும் எனக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் சேர்க்க முடியல. ஏன் சேர்க்க முடியல? எப்படி சேர்க்க முடியாது? பொத்தலான பையில் போடுறதெல்லாம் வெளியே போயிடுது நமக்கு தெரியாமே. ஊர் உலகத்தில் அவ்வளோ டாக்டரும் நம்ம தெருவில் தான் உட்காந்துருப்பான், இல்லாத வியாதியெல்லாம் நமக்கு தான் வரும். என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, செலவு போய்கிட்டே இருக்கும். அங்கே எல்லாம் முடிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் வரும், ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன்னா அப்புறம் என்னத்துக்கு? அப்போ அது தேவன் அங்கே கவனித்து கொண்டிருக்கிறார். நான் எங்கு செயல்பட வேண்டும், என்னுடைய நோக்கம் எங்கே இருக்கிறது, நான் யாருக்கு என்னுடைய நேரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும், எதை நான் பிரதானமாய் செய்ய வேண்டும், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது நம்முடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது, நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கிறது, எதிலே நாம் கவனத்தை செலுத்துகிறோம், எதிலே நாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம், அது முறையாக நாம் பயன்படும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். வீட்டிலே உட்கார்ந்து தயவு செய்து மறக்காமல் உபாகமும் 8வது அதிகாரத்திலே நீங்கள் முழுமையாக வீட்டிலே பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். உபாகமம் Deuteronomy 8 வீட்டில் உட்கார்ந்து நேரம் எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் மனதிலே புரிந்து 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 அது 18-20 வசனம் இருக்கும், பொறுமையாக அதை படித்து பாருங்கள். நமக்கு உடம்பெல்லாம் goosebumps, உடம்பெல்லாம் புல்ல அரிக்க ஆரம்பிக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது. அப்போ தெரியும் நான் யார், என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், எப்படி என்னுடைய நோக்கம், என்னுடைய அழைப்பு என்ன, நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு அது புரிய வைக்கும். ஊழியத்திற்கு ஊதியம், ஊதியம் ரெடியாக இருக்குது, நிலம் சரியாக இருக்குது, அங்கே வேலைக்கு ஆட்கள் தேவை. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தை ரெடியாக வைத்திருக்கிறார். Ephesians 1:4 நீங்கள் அதை பார்க்க முடியும், நமக்கு ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது. இட் இஸ் அவர் டியூட்டி டு கோ அண்ட் கெட் த ரிசல்ட். நாம் போய் இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வேலை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல இருக்கிறோமா, அதை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தி கொடுக்குறோமா? தேவன் நமக்கு அதற்கான பலனை கொடுக்கிறவர், அது ரெடியாக தான் இருக்கிறாரு. இட் இஸ் வி தட் கெட் அவர் செல்ஃப் குவாலிஃபைட், நாம் தான் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதனோட நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.